பிள்ளைகள் சின்னஞ்சிறு பாலகர்கள் அவர்களை வைத்து ஆரணியமான வளத்துல ஒரு பெண்மணி எப்படி வாழ முடியும்? அசினவரும் அழைத்து வந்தேன், குரு பெரியவர்கள் எல்லாம் இருந்தாங்க. கௌரவர்களும் என் பிள்ளைகள் பாண்டவர்களும் அஞ்சு வயசு வரைக்கும் சேர்ந்து இருந்தாங்க அண்ணன் தம்பிகளா. பத்து வயசு ஆச்சு பங்காளி ஆனாங்க, பதினஞ்சு வயசு ஆச்சு பகை ஆச்சு. என் பிள்ளைகளுக்கு துரியோதனன் செய்த வஞ்சகம் கொஞ்சமா நஞ்சம்மா, ஏராளமான வஞ்சகத்தை செய்தா. அத்தனை வஞ்சகத்திலும் இருந்து கண்ணன் காத்தருள் புரிந்தார். இருந்தாலும் அடியே, இது என் வாழ்க்கை வரலாறு. ஆனா இப்ப என் பிள்ளைங்க எங்க இருக்காங்க, என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அடியே, பகலிலே தோத்ததுக்கு பிறகு காட்டுக்கு போனாங்க. 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அந்யாத வாசம், அத்தனையும் முடித்து வளாயவனத்திலிருந்து நாடு கேட்டாங்க. நாடு கொடுக்க மறுத்தார். இதனால 10-8 நாள் பாரத போர் நடந்து இன்று வரைக்கும் 16 நாட்கள் சண்டை முடிஞ்சிருக்கு. தூதுவர்கள் வந்து சண்டையில் இன்றைய நாள் சண்டையில் யார் வெற்றி யார் தோல்வி என்று சொல்வதை மட்டும்தான் காதால கேட்டு இருக்கிறனே தவிர, என் பிள்ளைகளை பார்த்து அடியே, 16 நாட்களாக என் பிள்ளைகளை நான் பார்க்காம இங்க அரண்மனையிலேயே தவித்து புலம்புறண்டி. சரி, நகலம் துவக்கம் செய்ததுக்கு பிறகு பாண்டவர்கள் என்ன சந்தித்தாங்க? அதனால இதுவரைக்கும் 16 தினங்களா நடகலத்திலே சண்டை செய்து கொண்டிருக்காங்க. இருந்தாலும் அந்தபுரமாக இருக்கிறேன், என்னை தேடி யாராவது வந்தா என்னிடத்தில் வந்து அறிக்கை செய்யட்டும்மா. சொல்றேங்கம்மா. இந்த வந்து
நாராயணா ஸ்ரீனிவாசா தங்களுடைய திருவடி பாதத்திற்கு அத்தையாக விளங்கக்கூடிய இந்த குந்தா தேவி அடிபணிகின்றேன் கண்ணா. தங்களுடைய பாதத்தை நான் பணிகின்றேன். நலமோடு வாழ்ந்திருப்பீர்கள் கண்ணா. அத்தையே உங்களிடத்துல ஒரு வார்த்தை. என்னத்தையே? ஏழா கம்மனு ஏது காரணம்? Mm-hmm.